அரவானே பலி கொடுத்து பாண்டவர்கள் கையிலே அழித்து எடுத்து விட்டார்கள். நான் எதை பலி கொடுத்தேன்? மதகிரி என்று சொல்லக்கூடிய பட்டத்து யானையை பலி கொடுத்து கையிலே அழித்து எடுத்தேன். முதல் ஒரு நாள் மற்ற நாள் வெற்றியை கண்டு முழுவதும் தோல்வியை கண்டிருக்கிறேன். ஆண்டவா, நான் ஒண்டி ஒருவனாய் இருப்பதை கண்டால் என்னை விடுவார்களா? இன்று ஒரு நாள் மட்டும் தட்டி பிழைத்தட உண்டானால் இந்த தரணி நான் வாழலாமே. இன்று ஒரு நாளாவது எப்படியாவது நான் தட்டி பிழைக்க வேண்டுமே. அப்படி தப்பிப்பதா இருந்தாலும் எங்காவது கண்காணாத இடத்துக்கு போகணும்னா என்னுடைய அரண்மனை விட்டு செல்ல எனக்கு மனது வரலையே. நான் வாழ்ந்த சிம்மாசனத்தை விட்டு எனக்கு போக மனது வரலையே. உங்களுக்காவது மனசு வந்து ஒரே ஒரு முறை நான் உக்காந்து இருந்த சிம்மாசனத்துல ஒரு முறை உக்காந்துட்டு போயிடும். அதுக்குதானா சாமி நினைப்பாங்கிறது என்ன பார்க்கல. அது போச்சு. ஆண்டவா, நான் வாழ்ந்த சிம்மாசனத்தை ஒரு முறையாவது அமர்ந்து அந்த சிம்மாசனத்தை ஒரே ஒரு முறை நான் மறுபடியும் உக்காருவனோ உக்காருலே தேவை. சிம்மாசனத்தை போய் உக்காந்து பார்த்தோம் ஒரே ஒரு முறை. நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தை போய் பார்த்து இன்று ஒரு நாள் அமர்ந்து செல்லலாம் என்றால் அங்கே என்ன அமர்ந்திருக்கிறது? நான் இருக்க சிம்மாசனோ சிம்மாதனத்துல உக்காலான்னு போய் பார்த்தா அந்த சிம்மாதனத்துல நாய் வந்து உக்காந்துக்குது. அவ்வளவு சேவலமா இருக்குது நாய் உக்காந்தா. நான் உக்காந்த சிம்மாசனம் எவ்வளவு உயரம் தெரியுமா? 70 அடி உயரம், 60 அடி அகலம். உயர்ந்த தங்க சிம்மாசனத்தில் உக்காந்து வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி நீதி என்ற செங்கோலை கரத்தால் தாங்கி ஆட்சி செய்த சிம்மாசனத்துல நாய் வந்து உக்காந்துக்குது. நாயின்னா வீட்டுக்கு வெளியா தான் வேணும். அது நடு வீட்டுல வந்து உக்காந்துச்சுன்னா என்ன அழிவு காலம் வந்துட்டுமா? சரி, நான் உக்காந்த சிம்மாதனத்துல நாய் வந்து உக்காந்துருச்சு. நான் குதிரை கட்டும் சாவடி பழைய கற்களால் கட்டி குருதிகளை வரிசை வரிசையாக நான் அறிவுறுத்து பார்த்தவன். அந்த குதிரை கட்டும் சாவடி ஒரு முறை பார்த்துட்டு அப்பா எங்கன்னா போயிடலாம். நம்ம ஆகட்டும்,
நான் குதிரை கட்டை சாவடியே நான் போய் பார்த்தான். அந்த குதிரை கட்டை சாவடியே என்ன அவங்க கொண்டிருக்கிறது தெரியுமா? நான் குதிரை கட்டை சாவடியே அரண்மனை அருகாமல் இருக்கக்கூடிய குதிரை கட்டக்கூடிய சாவடியில கோட்டம் வந்து கூட்ட கூட்டமா உக்காந்துருச்சு. அப்ப என் அரண்மனைக்கு குடிசேவர் ஆயிருமா? சரி, யானை கட்டு சாவடி ஒரு முறை போய் பார்த்தோம். யானை கட்டு சாவடி எல்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரே ஒரு முறை எட்டி பார்த்துட்டு போயிடணும். அதுக்கு நான் யானை கட்டக்கூடிய சாவடியே போய் எட்டி பார்த்தா அங்க என்ன வந்து கொண்டிருக்கிறது? நான் யானை கட்டும் தவறு போய் எட்டி பார்த்தாந்த வந்து உக்காந்துக்குது. ஆந்த போனா அதுக்கு அழிவு காலமே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, எல்லா பாண்டவாளமும் பார்த்துட்டோம். இன்னும் என்னாக்கு இதோ எல்லாத்தாவும் போய் பார்த்துனாக்க முடியும். சரி, இப்படி இருந்தாலும் இன்று ஒரு நாளால் தப்பி பிழைத்ததே உண்டானால் இந்த தரணியை வாழ வேண்டுமே. எங்கேயாவது போய் தப்பு சொல்லணும். போயிடலாமா? சரி, எப்படியாவது காட்டு பக்கம் போயிடணும். நடந்தே ஆகுது. வலிச்சிடலாம், காட்டு போயிட போயிடலாம். ஆகுத்த ஆகுத்த பரவாளி நான் நடந்தாரே
அழைக்கிறான் என்று நடந்து சென்றா. மலர்களை தூவி கன்னி பெண்கள் கரங்கள் மீது என் பாதத்தை வைத்து நடந்த பாதம் இப்படி தரையில நடந்த உன்னை கல்லும் மண்ணும் குத்துதே, நான் எப்படி நடந்து போவேன், என்னால நடக்க முடியலையே. ஆகட்டும், இப்படித்தான் நடக்க முடியல, நடந்து போனா தானே கல்லும் மண்ணெல்லாம் குத்துது. வேற மாதிரி போய் சேர்ந்துடணும். நாம் ஒன்றை இட்டு பண்ண தீவினைக்கு எனக்கு இதெல்லாம் நேருமா, தப்பி விளைக்கலாம் என்று நான் முட்டிட்டு நான் நடந்தா எனக்கு முழங்காலெல்லாம் புண்ணான்னு ஆகுதே. நான் எப்படி தப்பி பிழைக்க போறேன்? சரி, எப்படியாவது தப்பி பிடிச்சிடணும். நாம் மண்டையிட்டு நான் நடந்தாள் ஒரு வெளியா தப்பி படுகாலத்து பக்கம் வந்துட்டோம். இந்த படுகால பூமியில பார்த்தா மாடு போய் கழுது, எல்லாம் பொணங்களாம் குதிரைகள்லாம் செத்து கிடக்குது, யானையெல்லாம் உழுந்து நிக்குதாடா. என்ன இந்த ரத்தா படுகளை என்னடா இந்த நாட்டை அடிக்குது, இந்த பணத்து மேலாம் நம்ம போட்டு படுக்கூடாது. என்னைக்கு பக்கம் போயிருக்கீங்க பார்த்தா, அந்த பக்கம் பார்த்தா எனக்கு இது குதிரை காட்டின சா குதிரைங்கெல்லாம் செத்து கிடக்குது. ஆமா, குதிரை செத்து அதுல போய் குந்தணும். நான் குதிரை கூட குந்தோம் மாறி வைக்கிற.
உதர சூத்துல உள்ளாது வந்து உக்காரலான்னு பார்த்தா அது என்னன்னா புக்கு புக்குன்னு மூச்சு எடுக்குது. என் மூச்சு பார்த்து ஒரே நெறி மெரிச்சானா சாணி எனக்கு சிக்காது. காவது மாத்தா நான் கத்தின் போறேன். குதிரை உடனே போய் குதிரை தப்பிக்கலாம் என்ன பார்த்தா அப்படியே நான் மூசி எழுது குதிரை உப்பி உப்பி எழுது வந்து ஒரே நெறி மெரிச்சானா குதிரையாட நானும் பூக்காய் போயிருவேன். அண்ணான்னு பார்த்தா என்ன தெரியுது நான் யானை உட அப்படி இருந்தாலும் ஆகாது. காட்டு பக்கம் போயிடணும் போயிடலாம் போயிடலாம். காட்டுல வந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா மேல என்ன பறக்குது இதுங்க போய் சொல்லிருச்சுன்னா தீம விடுவானா அந்த காக்கா புரிவிகோலா காட்டில் வாழக்கூடிய பச்சைகளே அந்த காளா என்றதுல யமன் பீமன் வந்து கேட்டா நான் துரியோதன பாக்கலன்னு சொன்னீங்கன்னா காக்கா குருவிகளுக்கே நான் கோயில் கட்டுவேனே. யாருனா காக்கா குருவிகளுக்கு கோயில் கட்டுங்கிறாங்களா? ஆனா நான் கட்டி கும்பிடுவனே இல்லேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த பூதத்தை சசிகளா இந்த காட்டுல அனாமன காட்டுல பூத பிசாசுங்களாம் தாக்குதே எட்டி எட்டி பூத பிசாசுகளே பணத்தை தின்னக்கூடிய பச்சைகளே. அந்த பீமன் வந்து கேட்டா இல்லன்னு சொன்னீங்கன்னா நான் பேய்க்கே கோயில் கட்டுவோம். கோயில் கட்டி உங்களையே குலதெய்வமா கும்பிடுவேனே. ஆஹா இந்த பக்கம் பார்த்தா என்ன தெரியுது பல கால புரிகளா கட்டிலோட பட்டிகளா
பாண்டவர் வந்து கேட்டா இல்லேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. எதுனா தலைக்காய் ஆட்டுத பாத்தியா சொல்றது இல்லைன்னு எல்லாமே திருத்திருத்தின்னு முடிக்கும் சொல்லிருங்களா? சரி சொன்னா மட்டும் என்ன வந்து மாட்டிட்டேன். எனக்கு விதியோ நல்ல விலை வாசாங்கோ கட்டளையோ நான் ஒன்றை ஒருவனாக அழைந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவா எனக்கு கண்ட ஒரு Thank you.